வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் மிஸ்ட்ரி வித் அரோமா. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுல ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. இது வந்து கரெக்டான டெம்பரேச்சரில், கரெக்டான கிளைமேட்டில், கரெக்டான மந்தில், கரெக்டான இடத்துல மட்டும்தான் வளரும். அது மாதிரி இது பறிக்கும் போது கொஞ்சம் சன்லைட்டும் தேவைப்படுது. இந்தியாவில் மட்டும்தான் சாஃப்ரானை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ஈரானில் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் முக்காவாசி பேருக்கு சாஃப்ரான் பற்றியே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது கோல்டை விட ரொம்ப விலை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போனோ நாட்டி போட்டோட்டோ. இது வந்து ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல மட்டும் விளையக்கூடியது. இது 1920 கல்டிவேட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 100 டன் மட்டுமே கல்டிவேட் பண்ணுவாங்களாமா. இது ரொம்ப சின்னதாகவும் சாஃப்டாகவும் இருக்குமா. இது ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000-11,000 வரைக்கும் விற்பாங்களாம். இது முக்கால்வாசி பணக்காரங்க மட்டுமே வாங்கக்கூடியதாக இருக்குது. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்லைஸ் ஃப்ரம் அ ராயல் வெட்டிங் கேக். இது வந்து பல மாதங்களாக ப்ரிசர்வ் பண்ண ஒரு கேக். ஆனால் இது கெட்டு போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இதை வாங்குவாங்க, அதுவும் ஏலத்தில் தான் வாங்குவாங்க. இது ஒரு பீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. இது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கும். 250 பேர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஒரு கேக்கு, அதுவும் ஒரு பீஸ் 50,000 வாங்குறது ரொம்ப அதிகம்தான். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியாண்ட் கிரவுண்ட்மெண்ட் ஜெலி ஜீன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் 20 கலர்ஸ் இருக்குது. 24 கேரட் கோல்டு துகள்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஃப்ரூட்டோட ஃப்ளேவர்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனிமல் மீட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் சொல்கிறாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு தண்ணி பாட்டில் தாங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் எவ்வளோன்னு வாங்குவீங்க? 25 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் வாங்குவீங்க. சப்போஸ் இன்னும் ஏர்போர்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் வாங்குவீங்க. ஆனால் இதில் ஒரு தண்ணி பாட்டில், அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிகோ ஜுவல்லரி வாட்டர். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இது 1 லிட்ரு தண்ணி பாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750,000 ரூபாய். இது எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தயாரிக்கிறாங்க. இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஷேப்பு, அது ஃபுல்லாக கோல்டு பிளேட்டட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை டைமண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. இதை ரீயூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தண்ணி பாட்டில் வந்து 750,000 கொடுத்து வாங்குறதுலாம் ரொம்ப டூ மச்சுங்க. ஆனால் பணக்காரங்க, ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள் இன்னமும் இதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து எடிபிள் பேர்டு நெஸ்ட், அதாவது சாப்பிடக்கூடிய பறவையின் கூடு. சைனாவில் வந்து ஒரு குட்டி பறவை இருக்குது. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்லெஸ்ட். அது தான் இருக்கக்கூடிய கூடை வந்து தான் எச்சியாலே கட்டுமா. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அது கூடு கட்டினதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பாயில் பண்ணுவாங்களாம். அதாவது சூடு பண்ணி அது எச்சம் மட்டும் பிரித்து எடுத்து குடிப்பாங்களாம். கேட்கவே கன்றாவியாக இருந்தாலும் அது ஏன் அவங்க குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை குடித்தா ரொம்ப யூத்தாக இருப்பாங்க, யங்காக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது 1 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் விற்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காஃபி லுவாக், அதாவது இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவிலையும் தாய்லாண்ட்லையும் காட்டுக்குள்ளே வளர்கிற பூனை வந்து அங்கே இருக்க பெஸ்ட்டு காஃபி கொட்டைகள்லாம் சாப்பிட்டு அது எக்ஸ்க்ரீட் பண்ணுற சீட் தான் காஃபி லுவாக்னு சொல்கிறாங்க. இதை ப்ராப்பராக வாஷ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது 1 கப் ஆஃப் காஃபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இருக்கிறதுலே இதுதான் காஸ்ட்லியஸ்ட் காஃபின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ப்ளூ ஃபின் டூனா. இது வந்து ஜப்பானையும் சைனாலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஐட்டம். இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாகவே இருக்குமா. இது ஒரு ஃபிஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி. இது எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிளாக் டைமண்ட் ஐஸ்கிரீம். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $3,000-$4,000 வரைக்கும் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஆஃப் ஈரானில் இருக்குது. ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்ரான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சர்வ் பண்ணும்போது சில்வர் ஸ்பூனும் கோல்டு பிளேட்டட் பவுலும் தராங்க. அதனால தான் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கேவியர். இது வந்து ஒரு ஃபிஷ் வகையை சேர்ந்தது. இந்த கேவியர் வந்து காஸ்ட்லி கிடையாதுங்க. இதோட முட்டை தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து ஒரு சின்ன டின்ல தருவாங்க. அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சிக்கு 25 லேக்ஸ் இருக்கும். அந்த டின் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பழமையான மீன் சொல்கிறாங்க. டைனோசர் காலத்துலேருந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது யூரோப்பில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. நிறையா பேர் இதை வேட்டையாடி அதுக்குள்ளே இருக்க முட்டையை எடுக்கிறதுனால இந்த இனம் வந்து அழிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ஃபார்ம்லலாம் வளர்த்துட்டு வராங்க.
அதுலேருந்து முட்டையை வெளியே எடுக்கிறதுக்காக மீனுக்கு சில மசாஜும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது மீன் வந்து வாமிட் பண்ணிவிடுமா அதோட முட்டையெல்லாம். ஒரு ஸ்பூன் முட்டை 25 லட்சம்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குல்ல. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு தோசை வெரைட்டி தாங்க. நம்ம ஒரு தோசை எப்படின்னு வாங்குவோம், 20 ரூபாயிலேருந்து 30 ரூபான்னு வாங்குவோம், அதிகபட்சம் 50 ரூபாய் வரைக்கும் வாங்குவோம். ஆனால் பெங்களூரில் ஒரு கடையில் ஒரு தோசை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சாப்பிடக்கூடிய தங்க துகள்கள் போடுறாங்க, அதாவது கோல்டு பிளேட்டட் தோசை போடுறாங்க. அதனால தான் அது விலை 1000 ரூபாயாக இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குல்ல. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டென்ஸ்கிட் வாட்டர்மெல்லன், அதாவது இது ஜப்பானில் ஒக்காடியோன்ற தீவில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது. இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும், நார்மல் வாட்டர்மெல்லனை விட ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஏலம் விடுவாங்களாம். இது வந்து 20,000 லிருந்து 1 லட்சம் வரைக்கும் விற்குமா ஒரு தர்பூசணி, அதாவது ஒரு வாட்டர்மெல்லன். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஜாபன் ஐபெரிகோ. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்குது. இது வந்து ஒரு பிளாக் பிகுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பிளாக் பிகோட மீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோட கால் மட்டுமே 90,000 இந்திய மதிப்பில். இதுக்கு சாப்பிட்றதுக்கு கார்ன் மட்டும்தான் தருவாங்களாம். இது ஒரு பிக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 3.5 லேக்ஸ் வரைக்கும் விற்பாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூ ஸ்டிக் ரிபாய். இது வந்து ஒரு கவோட மீட்டு தான். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் கிடைக்கும். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த கவுக்கு குடிக்கிறதுக்கு பியர் தான் தருவாங்களாம். அந்த கவுக்கு நிறைய மசேஜும் பண்ணுவாங்களாம். இது ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி தான், அதாவது ஸ்ட்ராபெரி அர்னால்ஸ். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி. இந்த ஸ்ட்ராபெரியில் வந்து நிறையா பிக் டைமண்ட்ஸை வந்து பதிச்சு வச்சுருக்காங்களாமா. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிளாட்டினம் கேக். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 லட்சம். இதை வாங்குறவங்களுக்கு பிளாட்டினம் ஜுவல்லரி ஃப்ரீயாக தருவாங்களாம். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த டைமண்ட் ஃப்ரூட் கேக். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 கோடி. ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 223 டைமண்ட் இதில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது தயாரித்துக்கே 6 மாதம் ஆகுமா. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க. 6 மாதம் பழைய கேக்கை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கோல்டன் அப்புலன் சண்டே. இது வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஐஸ்கிரீம்னு சொல்கிறாங்க. இது இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய். அதே மாதிரி அமெரிக்கன் டாலரில் 1000 டாலர்ஸ். இதில் வந்து 24 கேரட் கோல்டு பிளேட்டட் யூஸ் பண்ணுறாங்க. இதை சர்வ் பண்ணுறதுக்கு கோல்டு ஸ்பூனும் தராங்க. ஆனால் 75,000 கொடுத்த ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதெல்லாம் ரொம்ப அதிகம்தான். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து த கோல்டன் ஃபீனிக்ஸ் கப் கேக். இது வந்து ஒரு கப் கேக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சாக்லேட்டு தங்க துகள்கள் யூஸ் பண்ணுறாங்க. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில்வர் பிளேட்டோட யூஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 டாலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொடுக்குற ஸ்பூன் வந்து கோல்டு ஸ்பூன்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரோசன் ஹவுட் சாக்லேட். இதை வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் சாக்லேட்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் டெசர்ட், அதாவது இது எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25K அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ரொம்ப ரேரான கோகோவால் இதை செய்கிறாங்க. இதை சாப்பிட்றவங்களுக்கு தங்க ஸ்பூன் கொடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அந்த தங்க ஸ்பூனே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 அமெரிக்க டாலர்ஸ். இதை சாப்பிட்றவங்களுக்கு தங்கமும் டைமண்டும் கலந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டும் தராங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து லோகா சாக்லேட். இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனடியன். இது வந்து பெஸ்ட்டு சாக்கோன்னு சொல்கிறாங்க. இது 1/2 கிலோவே 37,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசுடாகே மஷ்ரூம். இது சைனா, கொரியா, ஜப்பானில் இருக்க மக்களுக்கெலாம் ரொம்ப ஃபேவரெட்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில், அதுவும் டீப் சாயில் இன்ஸ்டைல் தான் கிடைக்கும். இது ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்களாமா. இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து டாங்கி சீஸ். நம்ம நார்மலாகவே சீஸ் வந்து கவு மில்கில் தான் செய்வாங்க. ஆனால் இது வந்து டாங்கி சீஸ் வந்து டாங்கியோட மில்க்லேருந்து செய்வாங்களாமா. இது நிறைய டிசீஸை ட்ரீட் பண்ணுதாமா. இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுதையோட மில்க் வந்து 70%ம் கோட்டோட மில்க் 30%ம் எடுத்து செய்கிறாங்களாமா. இது ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000ன்னு சொல்கிறாங்க. 25 கிலோ கழுதையோட பால் எடுத்தால் தான் அதுலேருந்து 1 கிலோ செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இது ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். மர்மங்கள் அறிவோம்.